தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு பாடத்திட்டம் அதனுடைய தரம் குறைவாக இருக்கிறது என்று கருதி இருக்கிறார். அஃப்கோர்ஸ் இது இந்த மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பேசுவது நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் பொதுவெளியில் சொல்கிறார். இது முதல் முறையல்ல, இதற்கு முன்பாகவும் அவர் பல்வேறு விஷயங்களை இது மாதிரி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சில விஷயங்களில் அவர் பின்வாங்கியும் இருக்கிறார். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று அழைப்பதை விட தமிழகம் என்று அழைப்பது தான் சிறந்தது என்று அவர் பேசி பின்னர் அதை திரும்ப பெற வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது. அவற்றிலிருந்து இதை தவிர வேறு ஒன்றும் நாம் எதிர்பார்க்க முடியாது. அவரை நியமித்தவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட அவரை குடியரசுத் தலைவருக்கு இவருடைய பெயரை அனுப்பியவங்க நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம். நரேந்திர மோடி மாணவர்களிடம் பேசுகிற போது, சயின்ஸ் கம்யூனிட்டிகிட்ட பேசும்போதெல்லாம் எப்படி பேசியிருக்காரு கடந்த காலத்துலேயும் தெரியும். பிள்ளையார் தான் முதன் முதலில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டவர் என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதன் மூலம் உருவான கடவுள் என்று பேசியிருக்கிறார். இதே போல் அவர் இன்னொரு கூட்டத்தில் வேற மாதிரி பேசினார். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்படின்னா ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, இந்த 2ab எங்கிருந்து எக்ஸ்ட்ராவாக வந்தது என்று மிக மிக புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டவர் அவர். இதே போன்று கிளைமேட் சேஞ்சுக்கு உலகம் முழுவதும் விவாதித்து கொண்டிருக்கிறார் அறிஞர்கள், அரசாங்கங்கள், இப்படி பல அறிவியல் அறிஞர்கள் என்று பலரும் பேசி கொண்டிருக்காங்க. அவர் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க, கிளைமேட்டு சேஞ்ச் ஆகலை, கிளைமேட்டு குறித்தான நம்முடைய பார்வை தான், அணுகுமுறை தான் மாறி இருக்கிறது என்று பேசினார். எனவே அவரால் நியமிக்கப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் தலைவர் தானே அவர், அவரால் நியமிக்கப்பட்டவர் இப்படி சொன்னதில் எந்த விதமான வேறு ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எதுவும் கிடையாது என்று சொல்ல முடியும். பட் பிரச்சனை என்னென்னா, ஒன்று அரசாங்கத்திடம் சொல்லியிருக்க வேண்டும், அதை சொல்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்போ பொதுவெளியில் ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறது மாதிரியான ஒரு மனோநிலை அவருக்கு இருக்குது. இது ஒரு கோமாளித்தனமான மனோநிலை, அவர் வகிக்கிற பொறுப்புக்கு பொருத்தமானதல்ல. இப்படி நீங்கள் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் பேசுகிற போது என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த சிலபஸ் இந்த காரணத்தினால் இதற்கு பொருத்தமானதாக இல்லை, எனவே மற்றொன்று வகையில் இது நல்லா இருக்குது என்று அவர் பேசணும். அப்படியெல்லாம் பேசலை. ஒரு 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 ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிவிப்பு, அதுக்கு மேலே எதுவும் அவற்றை இல்லை. எனவே இதை ஒரு அரசியல் நாடகம், ஒரு 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 சிறுபிள்ளைத்தனமான ஒரு கோமாளித்தனமான ஒரு முயற்சி என்பதற்கு மேல் இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாடு பாட நூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, இதுதான் இந்தியாவிலேயே உயர்ந்தது என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் NCERT இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பதை பார்க்குறோம். அவங்க பாபர் மசூதி இடிப்பை எப்படி பார்க்குறாங்க, அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவை எப்படி பார்க்குறாங்க, இன்னும் பல விஷயங்களில் அவங்க சில பகுதிகளை எப்படி நீக்கியிருக்காங்க, புதுசாக எப்படி சேர்த்துருக்காங்க என்பதெல்லாம் ஒன்றிணைத்து பார்த்தால், அவங்கள பொறுத்தளவில் பாடம் என்பது உண்மையை, அறிவியலை அல்லது வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதல்ல, அவர்களுடைய அரசியலுக்கு தகுந்தார் போன்ற புனைவுகளை ஏற்றி சொல்வது தான் அவங்களுடைய வழக்கமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையோ சட்டப்படியான உரிமையோ கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு அவருக்கு என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரில, அவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார். ஒரு பெரிய தத்துவ ஞானி மாதிரி, திராவிட தத்துவம் என்ற ஒன்றே இல்லை, அது செத்துப்போய்விட்டது என்று இவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார். அந்த பத்திரிகை போட்டிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி கொடுக்கறதே தப்புங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு இப்படி சொல்லக்கூடாது.
இப்படி பல தத்துவங்களும் முட்டி மோதி அதில் ஒரு தத்துவத்தை பின்பற்றுகிறவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்போ எனவே அவர் அப்படி சொல்லி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இதில் அதை விட கோமாளித்தனமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அந்த பேட்டியினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா, திராவிட மாட தத்துவம் என்று ஒன்று இல்லை, திராவிட தத்துவமே அது காலாவாதியாகிவிட்டது என்ற அந்த தலைப்பை பின்பணி வச்சுருக்கார். அது என்னென்னா, இவருடைய ஆர்என் ரவி ஐபிஎஸ் ஓய்வு என்கிற பக்கத்தில் அவர் போட்டு வைத்திருப்பதில் நமக்கு ஆட்சேபணம் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆளுநர் என்கிற அந்த பொறுப்புக்கான எக்ஸ் வலைத்தளத்தில் இதை பதிவிடுகிறார். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு, அதில் கண்டென்ட் போடுறதுக்கான செலவு, கண்டென்ட் போடுறதுனா ஒருத்தர் சொல்லலாம் இல்லை, அவரே போட்டார், அவருடைய ஊழியர் ஒருத்தர் போடுறார், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறார். இது என்ன விதமான பைத்தியகாரத்தனம்? நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் ஆர்என் ரவி என்கிற நபர் ஒரு ஆளுநராக இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிற விஷயத்தை தலைப்பு, ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியாக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் இப்படி பதிவிட்டால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும். எனவே பாட புத்தகங்களில் ஏதாவது மாறுதல் வேணும்னு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே இதை வந்து மாணவர் நலனில் இருந்து அவர் யோசித்தால் அவர் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் பேசட்டும், தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர்களிடம் பேசட்டும். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் சும்மா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக போகிற போக்கில் சொல்லி வைப்பதே தவிர அதுக்கு வேறு முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. அடுத்ததாக ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து தமிழை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், விரைவில் சரியாக கற்றுக்கொண்டு விடுவேன், அது இனிய மொழி. இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா கேட்டாச்சு, நிறையா பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அதில் பிரச்சனை? கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னால் வர நரேந்திர மோடி கூட தான் சொல்லிகிட்டு இருந்தார், அடுத்த பிறவியில் நான் வந்து தமிழனாகத்தான் பிறக்க வேண்டும், நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே சொன்னோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். பட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை இந்தியாவில் அவர் கடைப்பிடிச்சாரா என்ன? ஏராளமான செய்திகள் என்ன சொல்லுது, 173 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிற போது வந்ததுலேருந்து 173 பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு. அதில் 110 பொதுக்கூட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை விதைத்திருக்கிறார். எனவே பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், சங் பரிவாரை பொறுத்தளவில் அவர்கள் ராமாயணம் படிப்பதே பெருமாள் கோயிலை இடிப்பதற்கை நியாயப்படுத்துவதற்காகத்தான். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். உலக இந்த மொழி படிக்கிறது அல்லது பெருமை பேசுறது, நிறையா பேர் பேசுகிறாங்கங்கிறது, இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. உலகம் முழுவதும் மிக அதிகமாக பேசப்படுகிற மொழி அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தாய்மொழியாக மிக அதிகமாக பேசப்படுவது அப்படின்னு பார்த்தா மாண்டரின் மொழி, அது சீனாவில் இருக்குது அப்படிங்கிறது. இதற்கெல்லாம் வந்து பூகோள சூழ்நிலைகள் தானே காரணம், அதை தாண்டி என்ன இருக்குது? ஸோ தமிழ்நாட்டில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழை பற்றி பேசினால் தாங்கள் ஏதாவது செய்துவிட முடியும், அதன் மூலம் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று அவர் நினைக்கிறார். மொழியை பேசினா மட்டும் ஆட்சிக்கு வந்துட முடியும்னு இருந்தால் எல்லாருமே மொழியைத்தான் பேசுவாங்க. பட் பிரச்சனை அதுவா? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஒரு தனி மனிதன் என்கிற முறையில், ஆனால் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிற இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொல்கிறார், கால்டுவெல்லு, ஜியு போப்பு அவங்களாம் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணலன்னு எக்ஸ்பர்ட் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். எனவே இந்த முன்னுக்கு முன் பின் முரணாக பேசுவது என்பது இருக்குல்ல, அது சங் பரிவாரனுடைய இயல்பான அம்சம் என்பதற்கு மேல் அதில் பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. உண்மையிலே அவர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் மதிப்பாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியான மேண்டேட், அவங்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை மதித்து நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மொழியின் மீது மட்டும் இல்லை, ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டவர், அதற்கு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்களே, இந்த அருமை இவங்களுக்கு தெரியாது, அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அரசமைப்பு சட்டத்தின் அருமையோ ஜனநாயகத்தின் அருமையோ
தேர்தல் ஜனநாயகத்தினுடைய மாண்புகளையோ தெரியாத ஒரு மனிதனாக இருந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் அவர் சொல்கிறார். நான் தமிழ் கற்றுக்கிறேன், கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்பேன் என்பதெல்லாம். அதே சமயத்தில் அவர் இந்த மாதிரியான ஜிம்மிக்கெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசமைப்பு சட்டம் ஆளுநராக இருப்பவருக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய்வது தான் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது.